பாரத் 6G கூட்டணியின் பங்களிப்பால் அடுத்த தொழில்நுட்ப புரட்சியில் இந்தியா உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கும் என மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஐஐடி சென்னையில் 6G தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்டு வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறித்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சிந்தியா பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 4G தொழில்நுட்பத்தில் நாம் உலகை பின்பற்றினோம், ஆனால் 5G உலகத்துடன் இணைந்து முன்னேறியுள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 6 கோடியாக இருந்த பிராட்பேண்ட் இணைப்புகள் தற்போது 94 கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இணைய இணைப்புகள் கிட்டத்தட்ட 4 மடங்காக அதிகரித்து 97 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறும் இலக்கை அடைவதில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று அவர் தெரிவித்தார். பின்னர் தொலைத்தொடர்பு துறையில் செயல்படுத்த வேண்டிய தொழில்நுட்ப மேம்பாடுகள் குறித்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் ஐஐடி சென்னை இயக்குனர் காமக்கோடி, பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இன்று காலை ஸ்ரீபெரும்புதூரில் அமைக்கப்பட்டுள்ள சிஸ்கோ நிறுவன தொழிற்சாலையை தொடங்கி வைத்தார். சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள இந்த உற்பத்தி தொழிற்சாலையின் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.